श्रीमान् वेंकटनाथार्य कविता कीर्तयन्ती वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वा कृतिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीर्थं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वंदे वृंदावनचरं वल्लवी जनवल्लभं जयंती संभवन्दाम वैजयंती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदयादिगमये मुख्यन्ति यं सूरयः तेजो वारिमृतं यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृतये किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते प्रगतिभिः शुश्रूषभिः सक्षणाते निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहोरसिका भुवि भावुकाः। नमो श्रीमद्भागवतत्ल இப்போ ஏழாவது ஸ்கந்தத்தில் நரசிம்ஹாவதார பிரகரணத்தை சேவிச்சுட்டுருக்கோம். இது நரசிம்ஹாவதார பிரகரணமாக இருக்கிறபடினால இந்த சர்க்கங்கள் ஒவ்வொரு சர்க்கத்திலையும் இருக்கக்கூடிய விசேஷங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலேயே கொஞ்சம் விஸ்தாரமாக உங்களோட இப்போ இதை பகிர்ந்து கொள்கிறேன். இதெல்லாம் ரெண்டாவது அத்தியாயத்தில் ஹிரண்ய கசிப்பு தன்னுடைய தாய் திதிக்கும் தன்னுடைய தம்பி மனைவி ருஷாபானோன்னு அவளுக்கு பேரு. அந்த ருஷாபானோ திதி அவளுடைய பசங்க அவளுக்கெல்லாம் ஆறுதல் சொன்ன அந்த ஆறுதல் சொன்னதே அற்புதமான ஒரு ஆறுதல். இந்த சரீரத்தோடு இருந்துட்டு இருக்கிறதெல்லாம் நாமெல்லாம் பஸ் ஸ்டாப்பில் ஷெல்டரில் நிற்கிற மாதிரி தான் இது. எல்லாம் போனால் பஸ்ஸு வந்து அவாவா எந்தெந்த ஊருக்கு போகிறாளோ அந்த ஊருக்கு வர பஸ்ஸு வந்துனாக்க ஏறி போயின்ற மாதிரிக்கு போயிடுற மாதிரி தான் இது. என்ன சொல்கிறேன் நான் புதுசாக சொல்லலை, அங்கேயும் அந்த பிரபான்ற ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்ணியிருக்கார் மகர்ஷி. பிரபா அப்படின்னா பிரபான்றது தண்ணீர் பந்தல் இருக்கிற இடம் அது. ஆகையில் யார் தாகம் எடுக்கிறதோ அவள் தீர்த்த சாப்பிட போகிறான். தீர்த்த சாப்பிட்டாச்சுனாக்க அவள் வழியில் எந்த வழியில் வராளோ அந்த வழியில் போக போகிறாள். அவ்வளோதானே தவிர வேற ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அந்த மாதிரி தான் இந்த சரீரத்தை இருக்கிறதுன்றதெல்லாம் ரொம்ப நான் சொல்லி சொல்லலாம். அதே சமயத்தில் ஹிரண்யகசிப்பு தன்னை சார்ந்தவர்கள் இடத்துல ராட்சசால் இடத்துல ஒரு ஆஜ்ஞை கட்டளை இட்டான். பிராமணாள்லாம் எங்க இருக்காளோ எங்கெல்லாம் பசுமாடு இருந்துருக்கோ அவ எல்லாரையுமே ஹிம்சை பண்ண வேண்டியது, யாரெல்லாம் யாகம் பண்றாளோ அந்த யாகத்தெல்லாம் ஹிம்சை பண்ண வேண்டியதுன்னு இதெல்லாம் வேற சொல்லிட்டான். அசுராளுடைய சுவாவமே பிறரை துன்புறுத்துவது, அந்த பிறருக்கு படுற கஷ்டத்தை பார்த்து சந்தோஷம் அடையிறது தான் அவளுடைய சுவாவம். அப்படி இருக்கிறவாளுக்கு ராஜாஜ்யா வேற இப்படி வந்துருத்தோம்னாக்கா அதுவும் பிராமணால கட்ட மிருதுருகி பரிபூயத்தை என்ன சொல்லி லக்ஷ்மணர் சொல்றேன், ராமரும் சில இடங்கள்லாம் சொல்லி சொல்றேன், யாரெல்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்காளோ அவளை பார்த்துதான் ஹிம்சை பண்ணுவாளாம், அவளுக்குதான் பரிபவம்ன்றது ஏற்படுமா, மிருதுருகி பரிபூயத்தை என்ன சொல்லி சொல்றது. அந்த மாதிரி பார்த்தோம்னாக்க பிராமணாள்லாம் எப்பவுமே சுவாவத்தக ரொம்ப மிருதுவானவர்கள்,
இவாளுக்கெல்லாம் குரூரமான குணம் கிடையாது. இப்படி இருக்கிறவாளை ஹிம்சை பண்றதுதான் அவளுக்கு முக்கியமா இருந்திருக்கு. அதை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கா. இப்ப இது ராஜாஜ்யம் வேற வந்துடுத்து. எல்லாரும் இப்படியே சொல்லியிருந்திருக்கனாக்க எல்லாரும் இட்டத்துக்கு பிராமணெல்லாம் ஹிம்சை பண்ண ஆரம்பிச்சுட்டா, யாக யஜ்யங்கள்லாம் நடைபெறவே இல்லை. இப்படி ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த சமயத்துல ஹிரண்யகசிப்பு தபஸ் பண்ண போயிட்டான். இப்போ ஹிரண்யகசிப்புக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டுடுது. தான் ஒத்தனே ராஜாவாக இருக்கணும், தன்னுடைய ஆதிபத்தியத்துல தான் சமஸ்தமும் நடைபெறணும், எல்லா காரியமும் நடைபெறணும் என்றதெல்லாம் அவனுடைய எண்ணம் வந்துடுத்து. ஹிரண்யகசிபுராஜன் அஜேயம் அஜராமரம் ஆத்மானம் அப்ரதித்வந்தம் ஏகராஜம் விஸ்தித்சத. ஹிரண்யகசிபு தன்னை பத்தி நினைக்கிறானா, தான் ஒத்தனே ஏகராஜா, தான் ஒத்தனே ராஜாவாக இருக்கணும், வேற யாராலையும் ஜெயிக்க முடியாதவனாக இருக்கணும், அவனுக்கு நாசமே இல்லாத இருக்கணும், இப்படி எல்லாம் அவனுக்கு ஒரு எண்ணமாக இருந்துட்டு இருக்கான். ஜராமரண ரஹிதமாக இருந்துட்டு இருக்கான்னு, இவனுக்கு ஜராமரணம் ஜர மரணம் மூப்பு, இப்ப என்ன பிறப்புன்றது வந்தாய் போச்சு, அது இனிமே போகாது. அப்ப மூப்பு வரக்கூடாது, மரணமும் வரக்கூடாதுன்னு நினைச்சானா. சதேபே மந்தர திரோண்யாம் தப பரமதாருணம் ஊர்தபாஹு நபோ திருஷ்டி பாதாங்குஷ்டாசிரிதாவனிஹி. எந்த ஒரு விஷயமும் கஷ்டப்படாது வரவே வராது. இந்த காலத்துல எவ்வளவு புத்திமானா இருந்தாலும் கூட பெரிய வாசிப்பு வாசிச்சு முன்னுக்கு வரணும்னாக்க அதுக்கு எத்தனையோ மணிக்காலம் அவன் கஷ்டப்பட்டு வாசிச்சாதான் செய்யலாம் பாஸ் பண்ண முடியும். இல்லைன்னா பாஸ் பண்ண முடியாது. யாரு தூங்கிண்டே பாஸ் பண்ணுவான்றது யாருமே கிடையாது. அவ புத்தியோட கூட உழைப்பும் ஓணும், ரெண்டும் ஓணும். இப்ப இவனும் கஷ்டப்படணும். சரி, இப்ப இவன் ஆசைப்படுறது அத்விதீயனாக இருக்கணும், தனக்கு தன்னை ஒத்தவனாக இன்னொருத்தன் இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறதுனால அதுக்காக பெரிய தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த தபஸ்ல ரெண்டு கையும் மேல தூக்கிட்டானா, நபோ திருஷ்டிஹீன ஆகாசத்தை பார்த்துட்டு பாதாங்குஷ்டாசிரிதா வணிகின, இந்த ஒரு கட்ட விரல் நுனியில அந்த குதிக்கால் கால் முழுக்க பாதம் முழுக்க பூமியில படலையா, அந்த கட்ட விரல் நுனி மாத்திரம் அந்த பூமியில பட்டுண்டு அப்படி இருந்துட்டு அவன் தபஸ் பண்றான். இந்த பிரகரணத்துல ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். சந்தியாவந்தனம் பண்ணச்சு எப்படி பண்ணணும்ன்றது, ஜபம் எப்படி பண்ணணும்ன்றத சொல்லிருக்கு. பிராத சந்தியாவந்தனம் பண்ணச்சே ரெண்டு கையும் மேல தூக்கிக்கணும். ரெண்டு கையும் மேல தூக்கிண்டு நம்மளுடைய திருஷ்டி பார்வையும் மேல் பக்கமாகவும் முகத்தை, இப்ப நம்ம துணியை மூடிண்டு தானே பண்றோம், அந்த துணியை மூடிந்து வரைச்சு அந்த தூரக்க இருக்கணும். அந்த துணியில நம்ம முகத்துக்கு நேரம் அந்த துணி இருந்துடுத்துன்னா, ஜபம் பண்ற துணி இருந்துடுத்துனாக்க வேற எதையும் பார்க்காததாக அந்த துணியால மறைச்சதாக இருந்துட்டு இப்படி பிராத சந்தியாவந்தனத்துல ஜபம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. மாத்தியமிகம் பண்ணச்சு ஜபம் பண்றது என்னன்னா, அந்த மத்தியமமாக வச்சுக்கணும், அந்த நேரம் இருக்கணும் திருஷ்டி, ஊர்த்வ முகமாக இருக்கக்கூடாது. சாயம் சந்தியாவந்தனத்துல வரைச்சே அந்த ஜபம் பண்றது அந்த மார்க்கு நேரம் வச்சுட்டு ஜபம் பண்ணணும். இப்படி எல்லாம் எப்படி எப்படி ஜபம் பண்ணணும்ன்றது முதற்கொண்டு சொல்லிருக்கு. இப்போ ஸ்திரீக்கள்லாம் கூட ஜபம் பண்ணச்சே கூட அவளுக்கு ஒருவேளை தான் ஜபம் சொல்லிருக்கு. அந்த பிராத காலத்துல தீர்த்தம் ஆடின உடனே அவ நெத்திக்கிட்டு ஜபம் பண்ற, அந்த ஜபம் பண்ணச்சே கூட கைய ரொம்ப தூக்கி காட்டா கூட திட்டமா கைய தூக்கிண்டு அந்த முகம் வரைக்கும் மறைக்கிற மாதிரி இருந்துட்டு ஜபம் பண்றது. இப்படி எல்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்லிருக்கு. இது என்னன்னா, இது கான்சன்ட்ரேஷன் வெளியில போக கூடாது. நம்ம அந்த ஜபம் பண்ணச்சே
பகவத் தியானம் இருக்கணும்ன்றதுக்காக சொல்ற வார்த்தை இது. இப்ப இவன் வந்து ஹிரண்யகசிப்பு ஜபம் பண்றான், தியானம் பண்றான், தபஸ் பண்றான். ஜடாதி திதிபேதே சம்வர்த்தார்க்க இவாம்சுபிஹி தஸ்மின் தபஸ்தப்யமானே தேவாஸ்தானானி பேஜிரே. இங்க எங்கேயோ இருந்துட்டு பூமியில இருந்துட்டு தபஸ் பண்றான். இப்படி தபஸ் மந்திரகிரின்னு இருக்கு, அந்த மந்திரகிரியினுடைய மலை அடிவாரத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கான், உக்ரமான தபஸ். அவனுடைய தலையில இருந்து ஒரு தேஜஸ் கிளம்புறது, அந்த தேஜஸ் தேவலோகத்தையே தகிக்கிறதாம். அந்த காந்தியினால பிரளய காலத்துல இருக்கக்கூடிய அக்னி மாதிரின்னு சொல்லி சொல்றது. என்னன்னா நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம், பிரளய காலத்துல எல்லா இடமும் ஜலமா இருந்துட்டு இருக்கோம்னு தான் நாம சொல்றோம். அக்னியை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது, படபாக்னின்னு பேரு. அந்த ஜலத்தின் நடுவுலையும் குதிரை முகம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அக்னி இருக்குமா, அந்த அக்னி எல்லாத்தையும் உள்ள வாங்கிக்குமா, அப்படிப்பட்ட ஒரு எல்லாத்தையுமே தகிக்க கூடியதான ஒரு அக்னி. அந்த பிரளயாக்னி மாதிரி இவனுடைய தேஜஸ் போய் தேவலோகத்துல இருக்கிற தேவதைகள் எல்லாமே அவன் மொத்த பேரையும் அப்படியே தஸ்யமோர்த சமுத்போத சதுமோக்னி தபோமயம் திரியகூர்தமதோலோகானே அதபதி விஸ்வகீரிதா. மேல இந்த பக்கத்துல அந்த பக்கத்துல கீழே எல்லா பக்கத்துலயும் தகிக்க ஆரம்பிச்சுட்டான். தேன தத்வா திவம் தெக்வா பிரம்மலோகம் யயுசுராஹ தேன தத்தாக. இதனாலேயே எல்லாருமே தத்தர்கள் அப்படியே தப்பிக்கப்படுகிறார். அப்படியே அந்த நெருப்பினுடைய வேகம் தாங்க முடியல, தகிக்கிறது. அவ எல்லாரும் அங்கேருந்து பிரம்மலோகத்துக்கு போயிட்டாளாம் தேவதைகள் மொத்தம். அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, வா இந்த ஹிரண்யகசிப்பு பண்ற தபசு தஸ்யோபசமம் பூமன் விதேகி யதிமன்யசே. தேவதைகளுக்கெல்லாம் சிரமம் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் இவன் இப்படிப்பட்ட ஒரு தபஸ பண்றான். இந்த தபஸ் பண்றதோட மாத்திரமில்ல, இந்த தபஸ்னால வரன் பெற்று நமக்கு தேவதைகளுக்கெல்லாம் சிரமத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறான். ஆகையால இதுக்கு நேர் தான் எதனா வழி பண்ணணும்னு எங்களால இப்ப இருக்கவே முடியலன்னு சொல்லி சொல்றான். இப்ப இங்க வந்து ரெண்டு வழி இருக்கு. ரெண்டு வழியில நிரந்தரமான தீர்வுன்றது ஒண்ணு, அப்போதைக்கு சாந்தின்றது ஒண்ணு. இப்ப இவர்களுக்கு ரெண்டு விதமான சிரமம். இப்ப இவனுடைய தபஸ்னால தகிக்கிறது எந்த பிராந்தத்திலையும் தேவதைகளாலேயோ எந்த பிராணிகளாலேயும் இருக்க முடியல, இதுக்கு ஒரு சாந்தி வேணும். ஆனா இவன் பண்ற தபஸ் நல்லதுக்காக பண்ணல, இவன் நமக்கு இந்த தேவதைகளுக்கு அனர்த்தம் பண்றதுக்காக தான் பண்றான். இப்ப இந்த மாதிரி சமயத்துல நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரையாரிட்டி கொடுப்போம்னு பார்த்தோமே, கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்துட்டான்னாக்க காலில் அடிபட்டிருக்கு, அடிபட்டா வலிக்கிறது, ரொம்ப வலி, வலி தாங்க முடியல. அடுத்தது என்ன ஆகும்னா அந்த காலில் எலும்பு உடைஞ்சு போச்சு, அதை நேரம் வச்சு கட்டி அதுக்கு சந்தி பண்ணணும். இப்ப இவன் முதல்ல இவன் என்ன விரும்புறது என்னன்னு கேட்டோம்னா அந்த வலி போகணுன்றது தான் விரும்புவான், அப்புறம்தான் சந்தியை பத்தி நினைக்கவே நினைப்பான். அப்ப அந்த பெயின் கில்லர் கொடுக்குற மாதிரி மருந்து தான் முக்கியமா ஓணும். இப்ப தேவதைகளால இவனுடைய தபஸ்னால வரக்கூடிய சிரமத்தை தாங்க முடியல, இதுக்காக பிரம்மாவனிடத்துல போய் சரணாகதி பண்றா. இப்ப எனக்கு சிருஷ்டா சராச்சரமிதம் தபோ யோக சமாதினா அத்தியாசே சர்வதிஷ்ணேபியா பரமேஷ்டி நிஜாசனம் ததஹம் வர்த்தமானேன தபோ யோக சமாதினா காலாத்மனோஸ்ச நித்யத்வாதி சாதயிஷ்யே ததாத்மனஹ. இப்போ உமக்கு தெரியாது ஒண்ணுமில்லை, இவன் ஹிரண்யகசிபு இப்பேற்பட்ட ஒரு தபஸை பண்றான். பிரம்மாவை பார்த்து சொல்ற, நேர்தான் லோக மொத்தத்தையும் சிருஷ்டி பண்றவராக இருந்துருக்கேன்,
இப்படி லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ணிட்டவா இருக்கிறதுனால உமக்கு தான் தெரியும், எல்லாரும் உம்முடைய ரட்சணத்துல இருக்கிறவா. இப்ப எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிரமமாக இருந்துருக்கு, ஆகையால நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்ற. தவாசனம் திஜகவாம் பாரமேட்சியம் ஜெகத்பதே விதத்வானந்தரம் யுக்தம் ஸ்வயம் திரிபுவனேஸ்வர. நீர் தான் நமக்கு எல்லாத்துக்கும் ஈஸ்வரனாக இருந்திருக்கிற நீர் தான் எனக்கு அனுகிரகம், எங்களுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணும் என்பதாக சொல்ற. தபந்தம் தபசா லோகானு யதா பிராபிஹீதம் ரவிம் விலட்சிய விஸ்மித பிராக பிரஹசம் ஹம்சவாகனான். இவன் தபஸ் பண்றான், இவன் தபஸ் பண்றத பார்த்துட்டு ஒரு சிரிச்சுண்டே ஹம்சவாகனான். பிரம்மாவுக்கு ஹம்சவாகனம், அவர் ஒரு சிரிச்சுண்டே ஒரு வார்த்தையை சொல்லி சொல்றான். என்ன சொல்றார் என்ன கேட்ட, உத்திஷ்டோ திஷ்ட பத்ரந்தே தபசித்தோ சிகாச்சபம் வரதோஹமனு பிராப்தோ கிரியதாம் ஈஸ்திதோ வரஹ. தேவதெல்லாம் பிரம்மாவனிடத்துல பிரார்த்தனை பண்ணார், நீர் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னுட்டு. பிரம்மாவும் என்ன பண்ண, சரி நீங்க போங்க, நான் அவனோட பேசி நான் அனுகிரகம் பண்றேன், உங்களுக்கு சிரமம் இல்லாத பண்றேன்னு. பிரம்மாவும் அங்க போறே, அங்க போனாக்க ஹிரண்யகசிப்புனுடைய சரீரமே தெரியலையாம். நததரிச பிரதிச்சன்னம் வல்மீக திருண கீச்சகை, எங்கோ ஒரு இடத்துல உட்காந்து தபஸ் பண்றான். தபஸ் பண்ணாக்க மொத்தம் கரையான் புத்து கட்டி விடுத்தான், எங்க பார்த்தாலும் ஒரே புல்லு மண்டி போயிடுத்தான், ஒரு புதரா இருந்துட்டு இருக்கான் அவனை சுத்தி. அங்கெல்லாம் மூங்கில் இருக்கு, கீச்சகன்னா மூங்கில், அங்க மூங்கில் கொம்பெல்லாம் புதார் புதாரா அப்படியே இருந்துட்டு இருக்கான். அது நடுவுல பிபீதிகாபிஹி அசீர்ண பேதா தத்மாம் சசோணிதம். அதோடு இல்ல, எறும்பு கரையாம் போன்ற ஜந்துக்கள்லாம், இந்த பூச்சி புழுக்கள்லாம் பூச்சிகள்லாம் இருக்க, இதெல்லாம் கூட இந்த உடம்புல மாம்சமே இல்லையா, வெறும் எலும்பு கூடு தான் இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கான். ரத்தம் மாம்சம் எல்லாமே இல்லாத மாதிரி இருந்துட்டு இருக்கான். பார்த்தா ஆள் இருக்கிறதே தெரியல, ஹிரண்யகசிப்பு இருக்கிறதே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு தபஸ் தபஸ் பண்றான், அதை பார்த்து பிரம்மாவுக்கே ஒரு ஆச்சரியமா போயிட்டான். இப்படி கூட ஒருத்தன் தபஸ் பண்ணுவானான்னு, இவ்வளவு அத்தியவசாயத்தோட ஒருத்தன் தபஸ் பண்ணுவானான்னு. விலக்ஷ விஸ்மித பிராக பிரஹசன் ஹம்சவாகன. அப்ப சிரிச்சுண்டே ஹம்சவாகனாக இருந்துட்டு இருக்கிற பிரம்மா சொன்னேரா, உத்திஷ்டோத்திஷ்ட பத்ரந்தே தபசித்தோதி காசியபாம் வரதோஹமனு பிராப்தா பிரியதாம் ஈப்சிதோ வனஹ. உத்திஷ்டோத்திஷ்ட பத்ரந்தே, இப்ப நீ ஏந்திருப்பா, உனக்கு மங்களம் உண்டாகட்டும்னு சொல்லி சொல்ற. தபசித்தோதி காசியபாம், கஷப பிரஜாபதியனுடைய பிள்ளைதானே இவ, கிரண்யகசிப்போம், ஆகையால உனக்கு தபசித்தி ஏற்பட்டு போயிடுத்து, உனக்கு வரம் கொடுக்கறதுக்காக நானே இங்க வந்துட்டேன், என்ன வரன் வேணுமோ அதை நீ பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்லிட்டேரான். அத்ராட்சமகமே தத்தே ஹ்ரத்சாரம் மகதத்பூதம் தம்சபட்சித தேகஸ்ய பிராணாம் கஸ்திஷு சேரதே. உடம்புல இருக்கிற மாம்சம் மொத்தத்தையும் எறும்பு கரையான்லாம் அரிச்சு சாப்பிட்டு, அப்ப அந்த பிராணன் எங்க இருக்குன்னாக்கா எலும்புல தான் உட்கார்ந்துட்டு இருக்குதான். நை தத் பூர்வம் பூர்வ ரிஷய சக்ரு நகரிஷந்தி சாபரே. இந்த மாதிரி தபஸ் இதுக்கு முன்ன இருந்துட்டு இருக்கிற மகர்ஷிகள் யாரும் பண்ணினதா தெரியல. வால்மீகின்னு மகர்ஷிக்கு பேரு, ஏன்னா அவரை சுத்தி வல்மீக்கம் புத்து கட்டி எடுத்தான், கரையான் புத்து கட்டி எடுத்தான், அப்படி தபஸ் பண்ணவர்னு பேரு வால்மீகிக்கு. அவருக்கு கூட மழை பெஞ்ச உடனே பார்த்தோம்னாக்கா அவர் சரீரம் தெரியுது, இப்ப இவனுக்கு சரீரமே இல்லாத வெறும் எலும்பு கூடுதான் இருக்குன்னு நானே பார்த்ததில்லை,
இனிமேலும் யாரானும் இந்த மாதிரி தபஸ் பண்ணுவாளான்னாக்கா அதுவும் சந்தேகமா தான் இருக்கு. சரி என்ன பண்றது உனக்கு தெரியவே இல்லையே, நீ உன்னோட பேசணுமே, உன்னோட என்ன பண்றதுன்றதுக்கு பாக்குறேனா. அசுரபுங்கவான் அசுரர்களுக்கெல்லாம் சிரேஷ்டனாக இருந்திருக்கேன்னா, இந்த சிரேஷ்டத்துன்றது பலத்தினால தபஸ்னால இப்படி சொல்லி சொல்ற. இப்போ எனக்கு தர்சன சாதனம், என்னால கண்ணால ஒன்னும் பார்க்க முடியாதவனாக நீ இருந்துருக்க, ஆகையால நான் என்ன பண்றேன்னா, அவர் பிரம்மா எப்போ ஒரு கமண்டல் உள்ள தீர்த்தம் கொண்டு வருவாராம், அந்த தீர்த்தத்தால புரோக்ஷணம் பண்றாராம். புரோக்ஷணம் பண்ண உடனே அவனுக்கு கிரமமான சரீரம் ஏற்பட்டு போயிட்டான் ஹிரண்யகசிபுக்கு. சதத் கீதக வல்மீ காத்தை சகவோ ஜோபலான்விதா சர்வ அவயவ சம்பன்னா வஜ்ர சம்ஹனனோ யுவா. எல்லா அவயவங்களோடையும் வஜ்ர சம்ஹன்னு சொல்ற, வஜ்ராயுதத்தால கூட அடித்து இது பண்ண முடியாதவனாக இருந்திருக்கிறவன், வஜ்ரவத் வஜ்ராயுதம் மாதிரி இருக்கக்கூடியவனாக இருந்திருக்கார். அங்க தார்டியம் இந்த சரீரத்துக்கெல்லாம் ஒரு திருடத்தை வந்து அப்படிப்பட்ட உடனே அவன் வந்துட்டானா ஆயிட்டானா. சநிரீட்சாம்பரே தேவம் ஹம்சவாகனம் அவஸ்திதம் நநாம சிரசா பூபௌ தத்தர்ஷன மகோத்சவ. பிரம்மாவை ஆகாசத்துல பாக்குறான், பார்த்த உடனே பெரிய சந்தோஷம், தன்னுடைய தபஸுக்கு சித்தி ஏற்பட்டுடுத்து, ஆகையால நான் உன்னை சேவிக்கிறேன்னு சொல்லி அவர் சேவிக்கிறான். அங்கே பூமியில விழுந்து சேவிக்கிறான். இதை சேவிச்சுட்டு அவரை ஸ்தோத்திரம் பண்றான் பிரம்மாவை. உத்தாய பிராஞ்சலி பிரஹ்வா ஈட்சமாணோ திருஷா விபும் ஹர்ஷாசிரு புலகோத்வேதா கிரா கத்கதயா கிருணாதே கல்பாந்தே காலசனுஷ்டேன யோந்தேன தபசாவிரதம் அபிவ்யங்கன அபிவ்யனக் ஜகதிதம் ஸ்வயஞ்சோதிஹி ஸ்வரோசிஷா. என்ன சுமாச்சாரம், இப்படி வா. சரி போய்க்கா, இதை தாத்தா உபன்யாசம் முடிச்சுட்டு அப்புறம் இங்க பிரம்மாவை ஸ்தோத்திரம் பண்ற. ஆனா பிரம்மாவை ஹிரண்யகசிப்பு பண்ற ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இப்ப எப்படி இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்றதுன்றதான் பிரச்சனை. நம ஆத்யாய பீஜாய ஜான விஜயானமூர்த்தயே பிராணேந்திரிய மனோபுத்தி விகாரேர் வியக்தி மீயூஷே. நம ஆத்யாய, ஆத்யாய என்ன சொல்லச்சு, இவர் தான் எல்லாம் ஆமுதல்வனாக இருந்திருக்கேன்னு அர்த்தம் இதுக்கு. இப்ப ஆமுதல்வனாக இருந்திருக்கிறவர் பெருமாள பிரம்மாவா. இப்போ காரிய ரூபேன காரண ரூபேனன்னு ரெண்டு விதமாக பெருமாள் இருந்துருக்கேன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒரு வேதாந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்க இந்த பிரம்மாவே தான் சர்வ காரணமாக இருந்துருக்கிற சர்வேஸ்வரன், அவன்தான் பெருமாள், அவன்தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற பிரம்மசப்த வாச்சியமாக இருந்திருக்கிற அவர் தான் அவரை நினைச்சிட்டு தியானம் பண்றான். கல்பாந்தே தைனம், கல்பாந்தே தின கல்பாந்த காலின், அதாவது ஒவ்வொரு கல்பம் முடியச்சேயும் இந்த லோகம் முழுக்க இருட்டுனால சூழப்பட்டதாக இருந்திருக்கு. அந்த சமயத்துல பெருமாள் ஒத்தர் மாத்திரம்தான் இருந்துட்டு தன்னுடைய காந்தியினால லோகம் மொத்தத்தையும் பிரகாசிப்பிச்சுண்டு இருந்துருக்கவர். அப்படி நேர் இருந்துருக்கேன்னு பிரம்மாவை பார்த்து சொல்ற. இங்க வந்திருக்கிறதோ சதுர்முக பிரம்மா, ஆனா இவன் நினைச்சுட்டு இருக்கிறதோ பிரம்மா தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்கிறவர்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்கான். இப்படி நினைக்கச்சே ஆத்யாய பீஜாய,
எல்லா காரணங்களுக்கும் காரணமாக இருந்திருக்க ஞான விஞ்ஞான மூர்த்தையேன்னு சொல்லி சொல்ற ஞானஸ்வரூபம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்ற அப்படின்னால ஞானஸ்வரூபமாக இருந்திருக்கிறவர் அவர் தான் சாசிதா லோகம் மொத்தத்தையும் சாசனம் பண்றவராக இருந்திருக்க இப்படி மாறுபாடு அடையாதவராக இருந்திருக்க இப்படி எல்லாம் சொல்லி சொல்ற இப்ப இந்த மாதிரி சொல்றது மொத்தம் சதுர்முக பிரம்மாவுக்கு அப்ளிகபிளா ஆகாது இது மொத்தம் சர்வேஸ்வரனாக இருந்திருக்கிற சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுக்கு தான் இது எல்லாம் வரும் அப்படி இருக்கச்சே இவன் எப்படி இந்த மாதிரி அவரை பிரம்மாவை ஸ்தோத்திரம் பண்றான் त्वमीशिषे जगतस्तत्सुषश्च प्राणेन मुखेन पतिः प्रजानां चित्तस्य चित्तेर्मनयन्द्रियाणां पतिर्महान् भूतगणाशयेशः நீர் என்ன பண்ற என்பதாக சொல்ற அதாவது நீர் தான் பதியாக இருந்திருக்க எல்லாருக்கும் நிர்வாகக்கனாக இருந்திருக்க என்பதாக சொல்லி சொல்ற அதோட மாத்திரமில்ல ஜகதஹா தத்துஷச்ச என்பதாக சொல்ற நீர் தான் ரட்சிக்கிறேன் எல்லாத்துக்கும் அந்தராத்மாவாக இருந்துட்டு அவர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறவராக இருக்க எல்லாத்திலையும் தன்னிடத்துல லயத்தை அடைகிறவராக இருந்துருக்க எல்லாத்தையும் தரிச்சுட்டு இருக்கிறவராக இருந்துருக்க இப்படி எல்லாம் இருந்துருக்கிறவர் நீவர் தான் இந்த பிரஜானாம் பதிகி லோகங்களுக்கெல்லாம் பதியாக இருந்திருக்கிறவர் இந்திரியானாம் ஆசையத்திய அந்தகரணத்த ஈசா நாம ஒரு வஸ்துவை பார்க்கணும்னு நினைக்கிறதாக இருக்கச்சே கூட அதையும் நினைக்க பண்ணுபவராக இருந்திருக்கிறோம் அந்த பிரவிஷ்ய சாசனம்னு சொல்றது நம்ம ஆத்மாவுக்குள்ள இருந்துட்டு நமக்கு சாசனம் பண்றவராக இருந்திருக்க त्वमेव कालः अनिमेषः जनानाम् आयुः लवाद्यावयवैः क्षिणोषि नीर्दा எல்லாமாக இருந்திருக்க அனந்தாம் வியக்த ரூபேண ஏனேதமகிலம் ததம் சிதசிச்சக்தி யுக்தாய தஸ்மை பகவதே நமஹ சிச்சக்தி அசிச்சக்தின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான சக்தியும் உடையவராக பெருமாள் இருந்திருக்கு அப்படி எல்லாம் நீர் இருந்திருக்கு என்பதாக சொல்றாங்க இப்ப இவன் வந்து பிரம்மா பரமாத்மாவாக நினைச்சுண்டு ஸ்தோத்திரம் பண்ற ஹிரண்யகசிப்புவும் கூட பிரம்மாவுக்கும் அந்தர்யாமியாக இருந்திருக்கிற ஈஸ்வரனை தான் இந்த இடத்துல ஸ்தோத்திரம் பண்றான்னு தான் அர்த்தம் சொல்லணும் நான் தர்பகிர் திவானக்தம் அந்யஸ்மாத் அபிதாயுதைஹி இப்ப இந்த எத்யபி சதுர்முக பிரம்மாதான் இவனுக்கு நீ உன்னுடைய தபஸ்னால நான் சந்தோஷம் அடைஞ்சேன் உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அந்த வரனை நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன் அப்படி சதுர்முக பிரம்மா சொன்னதாக இருந்தாலும் கூட இவன் நினைச்சுக்கிறது யாருன்னாக்கா அங்க வந்திருக்கிறதே சாட்சாத் சிவன் நாராயணன் தான் சதுர்முக பிரம்மாவுக்கும் அந்தர்யாமியாக இருந்திருக்கிற ஈஸ்வரன் இல்ல நாராயணன் நினைக்காத சதுர்முக பிரம்மாவே தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறதான ஒரு பிரமாத்மகமான ஞானம் அவனுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தோட கூட பிரம்மாவினிடத்துல பிரார்த்தனை பண்றான் இப்ப பிரம்மாவினிடத்துல என்ன பிரார்த்தனை பண்றான்னா எதி தாஸ்யம் தாசிய அபிமதானு வரான்மே வரதோத்தமா நீ வரன் கொடுக்கிறவர்கள்லாம் முக்கியவனாக இருக்கிறபடினால இப்ப நான் உம்முடைய தாசபூதனாக இருந்துருக்கேன் எனக்கு நீர் வரன் கொடுக்கறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேர்னாக்க எப்படிப்பட்ட வரன் வேணும்ன்றத நான் சொல்றேன் நான் தக பகிஹி திவா நக்தம் அந்யஸ்மாத் அபிசாயுதீஹி வீட்டுக்கு உள்ளேயோ வெளியிலையோ எந்த இடத்துலையும் எனக்கு பிராணவியோகம்ன்றது வரக்கூடாது எந்த சமயத்திலையும் நான் கொல்லப்படாதவனாக ஆகணும்
திவானக்தம் மத்தியான வேளையிலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது, ராத்திரி வேளையிலும் மரணம் ஏற்படக்கூடாது. அந்யஸ்மாதபி தாயுதைஹி, எந்த விதமான ஆயுதங்களாலையும் எனக்கு சிரமம் ஏற்படக்கூடாது. ந பூமோ நகம்பரே மிருத்யு ந நரைஹி ந மிருகைரபி, பூமியிலையும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது, ஆகாசத்திலையும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. நரைஹி ந மிருகைரபி, மனுஷர்களால வரக்கூடாது, மிருகங்களால ஆகக்கூடாது. வியதுபிஹி வாசு சுமத்பிர்வா சுராசுர மகோரகைஹி, தேவதைகள் அசுரர்கள், அசுரர்களையே யாரான ஒருத்தர் இவருக்கு எதிராக வந்துட்டான்னா என்ன பண்றது, அவளாலையும் யாராலையும் எனக்கு வரக்கூடாது. இப்படிப்பட்ட வரத்தை அசுமத்பிஹி பிராணிபிஷ்டன் வியசுபிஹி அப்பிராணிபிஹி, பிராணிகள் இல்லாதது, பிராணன் இல்லாதது வந்து பிராணன் இருக்கிறது, எந்த ஜந்துக்களாலையும் எனக்கு மிருத்யுன்றது வரக்கூடாது. சுரைஹி அசுரைஹி மகாசர்பைஷ்ட, பெரிய பெரிய பாம்புகளால எதனா வந்துருமோன்னா எதனாலையும் வரக்கூடாதுன்னு இது ஒரு வரம். பிரதித்வந்தாம் யுத்தே ஐகபத்தியஞ்சதைஹி நாம் சர்வேஷாம் லோகபாலானாம் மகிமானம் யதாத்மனஹம் தபோயோக பிரபாவானாம் என்னரிஷ்யதி கரிஹிசித். முதல் வரன் இது. இரண்டாவது வரன் என்னன்னா, எனக்கு சமமா யாருக்குமே வரக்கூடாது. ஏகாதிபத்தியம் ஜெகத பிரபுத்வம்னு சொல்ற, நான் ஒத்தனே உலகம் மொத்தத்தையும் ஆழ்பவனாக இருக்கணும், நான் ஒத்தன்தான் லோகத்துக்கு எல்லா லோகத்துக்கும் பிரபுவாக இருக்கணும். எந்த லோகபாலர்கள்னு பேர் வச்சிருக்காள் இந்திரர்கள்லாம், அவளுடைய மகாத்மியம் மொத்தம் எனக்கு இருக்கணும். அதாவது அப்பிரதித்வந்த யுத்தம், யுத்தத்துல இருக்கக்கூடியது இது ஒண்ணா. யுத்தம் வந்ததுன்னாக்க என்ன ஜெயிக்கிறவா யாரும் இருக்கக்கூடாது, நான் தான் ஜெயிக்கிறவனாக இருக்கணும்ன்றது இரண்டாவது வரன். தேகினாம் ஐகபத்தியம், லோகத்துல எத்தனை பிராணிகள் ஜீவன்கள் இருக்காளோ அத்தனை பேருக்கும் நான் தான் ராஜாவாக அதிபதியாக இருக்கணும். மூணாவது வரன் சர்வேஷாம் லோகபானாம் மகிமானம் யதாத்மனஹ தபோயோக பிரபாவானாம் என்னரிஷ்யதி கரிஹிசித். நாலாவது வரன் எல்லா லோகபாலர்களாக இருந்திருக்காள், மகாத்மியம் இருந்துருக்க அந்த இந்திரன் முதலிய லோகபா அத்தனை மகாத்மியமும் எனக்கு வரணும். நாலாவது தபஸ்னாலையும் யோகத்தினாலையும் யோகிகளுடைய பிரபாவங்கள்லாம் வருதோ அது மொத்தம் எனக்கு வரணும். இப்படி அஞ்சு வரன்கள் ஹிரண்யகசிப்பு பிரம்மாவினிடத்துல பிரார்த்தனை பண்றான். பிரம்மாவோ ஏவம் விரதஹ சததிருதி ஹிரண்யகசிபோரத பிரதா தபஸ பிரீத வரான்ஸ்தஸ்ய சுதுர்லபானே, மீதி பேரால அடைய முடியாததாக இருந்திருக்கிற வரன்கள், இப்படிப்பட்ட வரன்கள் எல்லாவற்றையும் பிரம்மா அவருக்கு கொடுத்தேர் என்பதாக சொல்ற. இப்படிப்பட்ட வரன்கள் வாங்கிறது தப்புன்னு சொல்லல, அது துர்விநியோகம் பண்றதுதான் தப்பு. அது எப்படி விநியோகம் பண்றான், இந்த வரன்களுடைய பலனை எப்படி அவன் அனுபவிக்க விரும்புறான்றத அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்னை தினத்துல நாம தெரிஞ்சின்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, ஹிரண்யகசிப்பு பண்ற தபஸ்ன்றது வேற விஷயம். எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்கணுமாக இருந்துனாக்க அதுக்கு ஐகாக்கிரியம் வேணும், ஒரு கான்சன்ட்ரேஷன் வேணும், தீர்க்கமான ஒரு சித்தம் வேணும், மனசு வேணும். அது இல்லைன்னாக்க அது சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி,
நம்மளால அந்த காரியத்தைன்றது சாதிக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நாம யார வேணா நினைச்சுக்கலாம், ஆனா வரன் கொடுக்கிற சக்தின்றது பெருமாளுக்கு தான் இருந்துட்டு இருக்கு. அந்த பெருமாள் தான் அந்த டீசென்ட்ரலைஸ் பண்றதுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி இவாளுக்கும் சரி உங்களுக்கும் இந்த வரன் கொடுக்கிற சாமர்த்தியம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு பிரம்மா சிவன் முதலானவர்களுக்கு அந்த சாமர்த்தியத்தை கொடுக்கிற. அப்ப அந்த வரன் கொடுக்கிற சாமர்த்தியம் நமக்கு வந்தது. அந்த மாதிரி நமக்கு பெருமாளுடைய அனுகிரகத்தினால ஏதோ ஒரு சில சில சக்திகள் ஏற்பட்டதுன்னா கூட, சில சில காரியங்கள் பண்றதுக்கு ஒரு சாமர்த்தியம் ஏற்பட்டாலும் கூட அதை துர்விநியோகம் பண்ணாமல் இருக்கணும். இதெல்லாம் தான் இன்னைய தினத்துல நாம தெரிஞ்சின்ற விஷயம், மகர்ஷிகள் நமக்கு தெரிவித்த விஷயம். அடுத்ததாக கிரணிகசிப்பு எப்படி எல்லாம் நடந்துக்கிறான்றத நாம அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஃ.